வெல்கம் டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம நிஷ்கலங்கேஸ்வர் சிவன் கோயில் பற்றி பேச போகிறோம். குஜராத் மாநிலத்தில் உள்ள சிவன் கோயில் ஒன்று தினமும் 6 மணி நேரம் மட்டுமே கண்களுக்கு தெரிகின்றது. குஜராத் மாநிலம் கோலியாக் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த நிஷ்கலங்கேஸ்வர் கோயில் என்னும் சிவன் கோயில். இந்த கோயில் கடலுக்குள் கட்டப்பட்டிருக்கிறது. பல சமயங்களில் கடலில் மொங்கியே காணப்படும். கடற்கரையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு கீழே உள்ளது. இந்த கோயிலை மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்கள் கட்டியதாக நம்பப்படுகின்றது. மகாபாரத போரில் தங்கள் சகோதரர்களான கௌரவர்களை கொண்ட பாவத்தை போக்க பாண்டவர்கள் இந்த கோயிலை கட்டியதாகவும் கூறப்படுகின்றது. கடலுக்குள் 5 சிவலிங்கங்களை அமைத்து அவற்றை சுற்றி கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. பின்னர் இவர்களின் பாவங்கள் அனைத்துமே இங்கு இருக்கும் சிவன் போக்கியதாக வரலாறு கூறுகிறது. தமிழகத்தில் இல்லாத சிவன் கோயிலா குஜராத்தில் இருக்கிறது என கேட்கிறீர்களா? ஏன் அங்கு செல்ல வேண்டும் என்பதற்கான 5 காரணங்கள் இதோ உங்களுக்காக. இந்த கோயில் அரபிக்கடலுக்குள் இருக்கிறது. இந்த அலைகள் அதிகம் உள்ள நாட்களில் இங்கு ஒரு கொடியையும் மற்றும் ஒரு தூணையும் மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் அலைகள் குறைந்த நேரத்தில் கடலுக்குள் 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் 5 சுயம்புலிங்கத்தை தரிசிக்கலாம். தினந்தோறும் பகல் 1 மணி முதல் இரவு 10 மணி வரை கடல் உள்வாங்கி கடலில் உள்ள சிவனை வழிபட வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீர்மட்டம் குறைய குறைய மக்கள் மெதுவாக கடலுள் சென்று சிவனை வணங்கிவிட்டு மீண்டும் கரை நோக்கி திரும்புகின்றனர். போரில் வென்ற பாண்டவர்கள் சிவனை வழிபட்டதன் நினைவாக இந்த ஆலயத்தில் 5 சிவலிங்கங்களை அமைத்துள்ளன. நிஷ்கலங்கேஸ்வரர் என்றால் குற்றமற்றவன், தூய்மையானவன் என பல பொருட்கள் உண்டு. இந்த சிவனை வழிபட்டால் சுபிக்ஷம், சுகாதாரம் மற்றும் ஞானத்தை பெறலாம் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தின் கல்கொடி மரம் சுமார் 20 முதல் 30 அடி உயரமுடையது. இதுவரை வீசிய புயல்களினால் சேதமடையாமல் உள்ளது. 2001 குஜராத்தில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் இந்த கொடிமரம் அசையாமல் நின்றது. தினமும் பகல் 1 மணி வரை கடல் நீர்மட்டம் இந்த கொடிமரத்தின் உச்சியை தொடும். அமாவாசை தினத்தன்று கடலின் அலையின் சீற்றங்கள் குறைவாக இருக்கும். அன்றைய கோயில்களின் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கும். சாம்பல், பால், தேங்காய் ஆகியவற்றை கொண்டு மக்கள் வழிபடுவார்கள். இயற்கை சீற்றத்தை எதிர்த்து நிற்கும் இந்த அதிசய சிவாலயத்தை அனைவரும் தரிசித்து அருள் பெறலாம். அலையடிக்கும் ஆன்மீக அனுபவத்தை அனுபவிக்க தவறாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.